நித்தி சொன்ன மாதிரி தான், அதே ஜேர்னியில் தான் நானும் இருந்திருக்கேன். என்னோட ஒவ்வொரு படத்துக்கும் வந்து ஸ்டேஜில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இப்போ இல்லைங்க, இந்த படத்தோட வெற்றி விழாவில் நம்ம சந்திப்போங்க. அது வந்து எனக்கு இன்னும் இங்கே நிற்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் அது நடக்குதா அப்படிங்கிற நேற்று கூட என் வைஃப் கீக்கு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நேற்று கூட கீக்கு கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு நம்பவே முடியலம்மா, என் லைஃப்பில் இப்படி ஒரு நல்லது நடக்குதா அப்படின்னு. ஸோ இந்த வெற்றி படம், இதை வெற்றி படம் ஆக்கிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் கெட்டிங் மீ திஸ் சக்சஸ். இது நான் ஆடியன்ஸ்லேயே சொல்லியிருந்தேன், இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் அப்படின்னு. இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு நிறைய பரிசுகள் இந்த படம் எனக்கு கொடுத்தது, நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய கிஃப்ட்ஸ் எனக்கு கொடுத்தது. என்னென்னா முதல்ல வந்து எல்லாருமே வந்து நான் எல்லா யூடியூப் வீடியோஸும் பார்த்தேன், பப்ளிக்கோட ஃபீட்பேக் பார்த்தேன், உங்களோட ரிவ்யூஸ் எல்லாத்தையும் பார்த்தேன். யுனானிமஸாக எல்லாருமே வந்து என்னோட இந்த படத்தையும் சரி என்னை பற்றியும் சரி எல்லாருமே ஒரு 100% ஒரு ஆதரவு வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து என் லைஃப்பில் எனக்கு இது கிடச்சதே இல்லை. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ரொம்ப ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி வந்து சக்கரை கட்டி ரிலீஸ் ஆகி கரெக்டாக இந்த படம் ரிலீஸ் 25th அன்னைக்கு வந்து 15 வருஷம் 4 மாதம், அதாவது 5600 நாள் ஒரு வெற்றி படம் எனக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ அது வந்து ப்ளூ ஸ்டார் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட், அதுக்கு ஒரு நன்றி. மீனா அது இந்த படம் வந்து எனக்கு சினிமா பற்றி ஒரு படம் கற்றுக் கொடுத்துச்சு. என்ன மாதிரி கதைக்களம் எடுத்து பண்ணணும், என்ன மாதிரி கதாபாத்திரம் இனிமேல் நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளூ ஸ்டார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு நன்றி. இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அவங்க முகத்தில் ஒரு புன்னகையை பார்த்தேன். எனக்கு அதை விட எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எவ்வளோ இயக்கத்தில் இருந்தேனோ அதை விட 100 மடங்கு ஜாஸ்தி எங்கள் அப்பா அம்மா ஒரு இயக்கத்தில் இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து யூஸ்ஆர் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். இங்கே நான் ஆடியோலான்ஸ்லேயே ஃபஸ்ட் எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருந்தேன், பட் அகெயின் மறுபடியும் இங்கே நான் தேங்க்ஸ் சொல்லணும். முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சக்தி வேலன் சார் இந்த படத்தை வந்து 10 கோடி வரைக்கும் எல்லாத்துக்கும் கொண்டு போய் ரீச் பண்ணது, அவருடைய பிராண்டிங், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யன் மேம், இவ்வளோ சப்போர்ட்டான ப்ரொடியூசர்ஸாக இருந்திருக்கீங்க. அண்ட் அகெயின் எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிராண்ட் இந்த படத்தை திரும்பி பார்க்க வச்ச ரஞ்சித்னா, தேங்க்யூண்ணா. நானும் நான் அதுக்கிட்ட ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தேன், கரெக்டான படத்தில் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டான படம் ப்ளூ ஸ்டாராக எனக்கு கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கமிங் டு மை ரைட்டர் அண்ட் டைரக்டர், இவங்க ரெண்டு பேரும் நான் என்ன பார்க்குறேன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த படத்தை எழுதியிருக்காங்க. இந்த ரைட்டருங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது வந்து எனக்கு எங்கள் அப்பா கிட்ட தான் நான் உணர ஆரம்பித்தேன். ஏன்னா ஒரு ரைட்டர் டிசைட் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் வெற்றி படமா இல்லையாங்கிறது அங்கே டிசைட் ஆகும். அந்த ரைட்டிங் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இது நான் ஸ்கிரிப்டை படிக்கிறப்போ. அதாவது ஈஸியான விஷயத்த எங்கிட்ட கொடுத்துட்டாங்க, 80% கஷ்டமான வேலையை வந்து அவங்க பண்ணாங்க அந்த ரைட்டிங்கில் கொண்டு வரது. அந்த மீதி அவங்க எழுதின விஷயத்த அப்படியே நான் டெலிவர் பண்ணுறது மட்டும்தான் என்னோட வேலை. ஸோ இன்னைக்கு எல்லாருமே இவ்வளோ கைப்பற்றல், இவ்வளோ பாராட்டுகள் வருதுன்னா அது அந்த ரைட்டிங்கில் இருந்ததுனால மட்டும்தான். ஸோ அதனால என்னோட ரைட்டர் தன்னை போதான அண்ட் என்னோட டைரக்டர் பிரதார் பிரதார். ஸோ பிரதார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண மற்ற டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் அன்றைக்கி நான் அடக்க முடியாமல் அன்றைக்கி நான் மறந்துட்டேன். டிஓபி தமிழ் பிரதர், 20 நாள் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு ஒரு நாள் ரூமுக்கு நானும் அசோக் பூர்த்திலாம் போயிட்டுருந்தோம். அப்போ வந்து என்னை கூப்பிட்டாரு, ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ அப்படின்னாரு. என்ன பிரதர்னு, இந்த நீங்கள் இப்படி பேட்டிங்கில் நிற்கிறீங்க, அப்போ பால் இந்த பக்கம் அப்படி போயிட்டே இருந்துச்சு, அப்போ அம்பையர் ஆயனும் இப்படி கையை தூக்கிட்டு இருந்தார் அப்படின்னு என்ன பிரதர்ன்னாரு. பதில் என்ன பதவியை சொல்றீங்கன்னு, இல்லை பதவியா இப்படி என்ட்ருந்தீங்க, இல்லை பதா அதை சொல்லல, என்ன என்ன கேட்குறீங்கன்னு புரியுதானே, இல்லை பதவியா புரியுதுன்னு கேட்குறேன். உங்களுக்கு கிரிக்கெட்டை பற்றி ஏதாவது தெரியுமா பதரா, பதர் சொத்து போட்டால் எனக்கு வராது கிரிக்கெட்டு, அதோட ஏபிசிடியே தெரியாது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. யாராச்சும் கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தாங்கன்னா அங்கே போய் பேலை திருடி உள்ள போய் ஒழிச்சு வச்சிருவேன், மேட்ச் ஓடிச்சுன்னா பதவி புரிஞ்சுட்டு வந்துடுவேன். ஏன் வேணா இல்லை பதவியா என்ன தெரியல, அப்புறம் எப்படி பதர் இந்த படத்தில் கமிட் பண்ணுங்க கிரிக்கெட் போடாமல், இதை சொன்னால் எனக்கு கமிட் பண்ண மாட்டாங்க பதர், அதான் சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம்
இன்னைக்கு சினிமாட்டோகிராஃபிக்கும் தனியா வந்து அவர் அவர் பேர் போடுறப்போ எல்லாரும் பர்டிகுலரா மென்ஷன் பண்றப்போ அவ்வளவு பாராட்டுகள். ஸோ அவருக்கு என்னோட நன்றி. ஏன்னா எவ்வளவு ஷாட்ஸ் எனக்கு தெரியும், அந்த ஒரு ஹெவியான ஒரு கேமரா வந்து தோல்ல போட்டு ஃபுல்லா ஹேண்டில் வந்து ஷாட்ஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வாழ்த்துக்கள் தமிழ் போ. எடிட்டர் செல்வா, அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரா ஃபுட்டேஜ் எடுத்துட்டு அங்கே பன் பண்றப்போ ஒரு 20 மணி நேரம் ஃபுட்டேஜ்ன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து, ஏன்னா அவ்வளோ கிரிக்கெட் மேட்சஸ் விளையாடிருந்தோம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஃபுட்டேஜை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள சுருக்கி அதை என்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பவர். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபீட்பேக் சொல்லா அவர்கிட்ட தான், இந்த படம் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய படமாக வரும் அப்படின்னு. ஸோ ரொம்ப நன்றி பவர். மியூசிக் டைரக்டர் அஃப்கோர்ஸ் கோவிந்த் வசந்தோட சாங்ஸ்னால தான் வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த படம் வெளியில் போய் 10 கோடி வரைக்கும் போய் ரீச் ஆயிருக்குன்னா அது கோவிந்த் வசந்தா அவரோட சாங்ஸ் தான். அவருக்கு பக்கபலமாக இருந்த அறிவு பிரதர், ரொம்ப ரொம்ப அவருக்கு நன்றி. என்னோட படத்தில் பாட்ன எல்லா சிங்கர்ஸ் எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாருக்குமே, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அங்கு இங்கேயும் வந்து நாலு மாதிரி ஓடி ஓடி அலைஞ்சு அந்த ரோட்ல பிளாக் பண்ணி ஒரு ஒருத்தர்கிட்ட கண்ட மாதிரி திட்டு வாங்குறது, அதெல்லாத்தையும் கேட்டு சிரிச்சு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு அவ்வளோ தூரம் ஓடி ஓடி வேலை போட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஆம்பியன்ஸ்ல நடக்கிற படம் இல்லை, ஒரு ஜியாகிரபியை பேஸ் பண்ணி அவ்வளோ பெரிய இடத்துல வச்சு எடுக்கிற ஒரு படம். ஸோ பயங்கரமாக அவங்க உழைச்சிருக்காங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் எல்லாருமே டெக்னிக்கல் க்ரூலேருந்து லைட்டை தூக்கின லைட்மேன்லேருந்து ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த அண்ணா அக்கா எல்லாருமே, எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு போட்டிருக்காங்க அந்த படத்தில். அப்புறம் முக்கியமாக ப்ளூ ஸ்டார் பாய்ஸ் அண்ட் ஆல்ஃபா பாய்ஸ், இந்த படத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆல்ஃபா பாய்ஸ் குரூப்பில் இருந்த தாமு, தருண், வெற்றி, முரளி, பிரகாஷ், அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டார் பாய்ஸில் இருக்கிற சுதாகர், ராகுல், உதய், திக்கி, ரிஷி, கவின், இவங்க எல்லாருக்கும் ஜாயிண்ட் 11 உங்களோட ஃபைனல்ஸில் உங்களோட விளாடின ராகவ், விக்னேஷ், சச்சின், ரஞ்சித் அண்ட் முக்கியமாக கோச் பாலாஜி, இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு வழியாக எல்லாம் கொஞ்சம் நர்வஸ்னஸ் இல்லாமல் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இந்த படத்தில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு, நான் ஒரு விஷயத்த படிக்கணும்னு நினைக்கிறேன். இது எனக்கு நேற்றுக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தோம் ஜி தமிழோட ஒரு ப்ரோக்ராமுக்கு. ஸோ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்லி அவங்க ஒரு வேலையை பார்த்துருந்தாங்க. என்னென்னா எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு கடிதத்தை எழுதி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த கடிதம் நான் படிக்கிறப்போ நேற்றுக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிடுச்சு. பிகாஸ் எல்லா வீட்டிலும் இருக்கிற எல்லா அப்பா மாதிரி வந்து நானும் எங்கள் அப்பா பெருசாக அவ்வளோவெல்லாம் பேசிக்க மாட்டோம். டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி கூட நான் சாப்பிடுவேன், அவர் சாப்பிடுவார், நான் ஏஞ்சி போகிறேன், அவர் ஏஞ்சி போயிடுவார். ஏதாவது சினிமா பார்த்து வந்தால் மட்டும் அந்த சினிமா பற்றி ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை தாண்டி எனக்கு எங்கள் அப்பாக்கும் எந்த விதமான கான்வர்சேஷன் பெருசாக லைஃப்பில், ஐ மீன் ஒரு தோலுக்கு மேலே வளர்ந்ததுக்கப்புறம் எந்த விதமான கான்வர்சேஷன் இருந்ததில்லை. ஆனால் ஒரு 15 வருஷம் நான் சொன்ன அந்த எனக்கு இருந்த அந்த ஒரு ஏக்கம் அவருக்கும் இருந்திருக்கு. அந்த 15 வருஷம் அவர் பேசாமல் எங்கிட்ட இருந்தது எல்லாமே இந்த ஒரு 4 பக்கத்தில் அவர் எழுதி கொடுத்துருந்தாருங்கிற நான் ரொம்ப உணர்ந்தேன். ஸோ நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் படிக்கணும்னு நினைக்கிறேன். சாரி ஃபைம் டேக்கிங் சம் டைம். என் பிரிய மகன் சிங்காவுக்கு, உன் அன்பு அப்பா ஆசை முத்தங்களுடன் எழுதும் கடிதம். அநேகமாக இதுதான் முதல் கடிதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடிதங்கள் மூலமாக நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு பெரிய இடைவெளி இருந்ததே இல்லை. அதோட எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, உனக்கு தமிழ் படிக்க வராது, அது முழுசாக ஒன்றும் இல்லைங்க. தமிழில் தான் எழுதிருக்கு, நான் படிச்சுட்டுருக்கேன். அவர் கையெழுத்த எனக்கு அவ்வளோ புரியாது. எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது, எனக்கு தமிழ் படிக்க வராது. இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து நீ வேட்டியர் நடிச்சுக்கிட்ட படத்தில் டைலாக்ஸ் வந்து நீ கேட்டு கேட்டு தான் மனப்பாடம் பண்ணி நடிச்சிருக்க. இப்போ காலங்கள் வேகமாக இருந்தோடி எனக்கு கல்யாணமாக இருந்துச்சு. சின்னப்ப நீ ஒரு சின்ன டைலமால இருந்த, அதாவது எனக்கு கிரிக்கெட் ரொம்ப நல்லா வருதுன்னு உங்கள் ஸ்கூல் கிரிக்கெட் கோச் ஒன்று அதுலேருந்து விட்டால் நல்ல பிளேயராக நீ வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உங்கள் அண்ணா மூலமாக எனக்கு ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. பெற்றவங்களா குழந்தைங்களுக்கு முதல்ல நல்ல படிப்பு தான் கொடுக்கணும் நம்ம கடமை. அதனால வந்து அதை கொடுப்போம், மற்றத்தை அவங்க வந்து உணர்ந்து வளர்ந்து முடிவு பண்ணிப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சோம். ஆனா சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்த கதையா, ஒரு நாள் நான் வந்து ஒரு டைலாக் எழுதி படிச்சு பார்த்துட்டு இருக்கிறப்போ
நீ திடீர்னு அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்ச. நான் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்கானே, டே சிங்கா, என் படத்துல உன் வயசுல என் மகனை நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு, நீ நடிக்கிறியான்னு கேட்டேன். நீ நடிக்கிறியான்னு கேட்டு நான் யோசிக்காம கேட்டேன். நீயும் சாதாரணமா ஓ ஓகே நடிக்கிறேன், என்ன பண்ணணும் நீயும் சொல்லிட்ட. எனக்கு ஒரு சின்ன பெண் ஷாக் ஆயிருச்சு. சரின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லி வெளியில இருந்து உள்ள வந்து டைலாக பேசிக்கிட்டு சோஃபால இருக்கிற புக்ஸை நகர்த்தி வச்சு ஒரு டவல்ல நடிச்சு வச்சுக்கிட்டு இந்த டைலாக்ஸை பேசணும்னு சொன்னேன். நீயும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை டைலாக கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே இருப்பானேன். நான் ஆக்ஷன் சொன்ன உடனே டைலாக பேசிக்கிட்டே உள்ள வந்து அந்த டவல மடிச்சு வச்சுக்கிட்டு அந்த சோஃபால இருக்கிற புக்ஸை எடுத்து வச்சுட்டு ஓகேயான்னு கேட்டேன். இப்ப நான் பேண்ட பேண்ட முடிச்சேன். நீ சரியா கரெக்டா நடிச்சதுக்கு அப்புறமும் நான் பேக் அடிச்சிட்டேன்னா உனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிரும்னு லீட் நாட்களா பார்த்து நான் ஷூட்டிங்கை வச்சு இந்த படத்தை முடிச்சேன். அது கிரிக்கெட்ல இருந்து என் ரூட்ட நடிகனா தசை மாத்திருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சக்கரக்கட்டி படத்துல எல்லாம் அமைஞ்சும் சக்சஸ் சரியா அமையல. அடுத்தடுத்து அது தொடர வீட்டில் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆனோம். ஆனால் நானும் மம்மியும் எனக்கு கரெக்டான டேலண்ட் இருக்கு, தன்னம்பிக்கையோட மட்டும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாதுன்னு நாங்கள் அதை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நீயும் விட்டுறக்கூடாதுன்னு அப்பப்போ கொஞ்சம் சேர்ந்து போவே, ஆனால் விடாம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் மொபைல் இன்ட்ரெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்து அது மிஸ் ஆகியிருந்தோம், டச்சு விடாமல் அப்பப்போ விளையாடிக்கிட்டே இருந்தேன். இப்போ ப்ளூ ஸ்டார், ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக உனக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சி படமும் சக்ஸஸ் ஆகி பேசப்படுற அளவுக்கு பேசப்படுற ரேஞ்சுக்கு உனக்கு பேரும் புகழும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. உன் உழைப்புக்கும் திறமைக்கும் கரெக்டான களம் அமைச்சு உன்னை தூக்கி விட்டனங்க தயாரிப்பாளர்கள் ப. ரஞ்சித்னா, உன்னுடைய டைரக்டர் ஜெயக்குமார், உன் கூட நடித்த கோ ஆக்டர்ஸ் அண்ட் இந்த படத்தோட மொத்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீ இதை எந்த உயரத்துக்கு போனாலும் நன்றியோட இதை மனசுல பிடிச்சு வச்சுக்கோ, பதிச்சு வச்சுக்கோ சார். நான் கேள்வி போகும்போது படத்துல ஹீரோவுக்கு கவிதை மாதிரி ஒரு வசனம் எழுதியிருந்தேன். எல்லாருக்கும் நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, நல்லவருக்கு நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ, கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, காப்பாத்ததான் புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ, இதை மனசுல என்னைக்குமே பத்திரமா பூட்டி வச்சுக்கோ, வெற்றிகள் உன்னை தொடரட்டும், வாழ்த்தி வணங்குகிறேன். மொத்த குழுவுக்கும் நன்றி, அன்புடன் கே. பாகவதர். இது எனக்கு ரொம்ப இமோஷன் ஆயிருக்கு. ஏன்னா உனக்கு நல்ல மனம் இருக்கு. எங்க அண்ணா கிட்ட சொல்லியிருக்காங்க, எங்க அப்பா வந்து கண்ணீர் விட்டுருக்காரு. நான் நிறைய பேர் நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன், நான் நிறைய பேருக்கு வந்து பெரிய லைஃப் கொடுத்துருக்கேன், ஆனால் என்னால் வந்து என் பையனுக்கு வந்து அந்த விதமான ஒரு பிரேக்கை கொடுக்க முடியலன்னு. ஸோ அன்னைக்கு நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எனக்கு ஒன்றும் பெரிய வெற்றிலாம் வேணாம், அந்த கண்ணீரை தொடக்கிற அளவுக்கு ஒரு சக்ஸஸ் எனக்கு கிடைச்சா போதும், அவர் சிரிச்சு ஒரு நாள் நான் பார்க்கணும் எனக்கு அது போதும்னு. அது இன்னைக்கு ப்ளூ ஸ்டார் மூலமாக எனக்கு கிடைச்சிருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, அதை நான் ரொம்ப மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஸோ இது மனசார ஒரு விஷயம் சொல்கிறேன், இங்கே எல்லாருக்குமே, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இது நான் என்றைக்குமே கண்டிப்பாக ரஞ்சித்னா, ப்ரொடியூசர்ஸ் ஜெயினா, தமிழ் பிரதானா, நான் என்றைக்குமே இந்த நன்றி நான் மறக்கவே மாட்டேன். பேசணும்னு நினைச்ச இவ்வளோ மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருந்துச்சு, அதனால தான் உங்களை டைம் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சாரி. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.